அனைவருக்கும் வணக்கம். சுமதிஸ் ஹோம் அண்ட் கிச்சனுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்றைக்கி என்ன பார்க்க இருக்கோம்னா, நல்லா ஓடியாடி வேலை செஞ்சிட்டு இருந்தவங்க திடீர்னு உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு உடல்நலக்குறைவு, உடம்புக்கு சுகம் இல்லாமல் படுத்துட்டாங்கன்னா அது ரொம்ப தாங்க முடியாத வருத்தத்துக்குரிய விஷயங்க. அந்த உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டவங்க இனிமேல் நம்ம இன்னொருத்தங்களை சார்ந்து தான் இருக்கணும், அரை நிமிஷம் ஒரு இடத்துல இருக்க மாட்டோமே, அப்படி வேலை பார்த்துட்டு இருந்த நம்மளாக இப்படி படுத்துட்ருக்கிறது அப்படிங்கிற வேதனையில் சரியாக சாப்பிடக்கூட மாட்டாங்க. அடிக்கடி கண்ணாடியில் பார்த்து நம்ம முகம்லாம் ஏன் இப்படி எலும்புந்தோளுமாக ஒட்டி போச்சே அப்படிலாம் யோசித்து வருத்தப்படுவாங்க. இவங்களை வந்து பார்க்குறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க ரெண்டு விதம் இருக்காங்க. ஒரு விதம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நம்பிக்கை ஊட்டும் விதமாக வார்த்தைகளை பேசுகிறவங்க. என்ன சார், நீங்கள் இல்லாமல் நம்ம தெருவே ரொம்ப வெறிச்சோடி கிடக்கு, நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா முத ஆளாக வந்து நிற்பீங்க, அதுக்கு சரியான தீர்வையும் சொல்லுவீங்க. அதே போல் தெருவில் வந்து கார்பரேஷன் ஆளுங்க வரலை, குப்பை எடுக்க வண்டி வரலைன்னா இம்மீடியட்டாக கார்பரேஷனுக்கு ஃபோன் பண்ணுவீங்க, உடனே அந்த பிரச்சனையை சரி பண்ணுவீங்க. இப்போ பாருங்கள், நீங்கள் இல்லாமல் எதுவுமே சரியாக நடக்க மாட்டேங்குது, அதனால சீக்கிரமாக எழுந்து வந்துடுவீங்க பாருங்கள், எல்லாம் சரியாக போயிடும் சார், இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. நீங்கள் இல்லாமல் எங்களுக்கு இந்த நாட்டு நடப்பை சொல்கிறதுக்கு கூட யாரும் இல்லை சார், அதனால் நீங்கள் எழுந்து வந்து பேப்பர் படித்து சொல்லுங்கள் அப்படின்னும் சொல்லுவாங்க சில பேர். அதுவே படுத்திருக்கக்கூடியவங்க ஒரு பெண்மணியாக இருந்தாங்கன்னா, நீங்கள் இல்லாமல் எங்களுக்கு இந்த சமையல் குறிப்பெல்லாம் சொல்கிறதுக்கு யாருமே இல்லைம்மா, அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக நீங்கள் ரெடி ஆகிட்டு வந்துடுங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து வாக்கிங் வேறு போகணும், நீங்கள் இல்லாததுனால நாங்களும் இந்த 10 நாளாக போகிறதே இல்லை, ஏன்னா எங்களுக்கு இந்த மாதிரி ஆன்மீக தகவல்களோ இல்லை சமையல் குறிப்புகளோ நல்லது கெட்டது சொல்கிறதுக்கு எங்களுக்கு யாருமே கிடையாது, அதனால் நீங்கள் வந்துடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்த பிறகு தான் கோயிலுக்கெல்லாம் போகணும் அப்படின்னு அந்த ப்ரோக்ராம் எல்லாம் தள்ளி வச்சுருக்கோம். உங்களுக்கு இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, உங்களால் முடியும் பாருங்கள், நிச்சயம் நீங்கள் பழைய மாதிரி வருவீங்க. எல்லாருக்கும் நீங்கள் நல்லது மட்டும்தான் சொல்லியிருக்கீங்க, செஞ்சுருக்கீங்க, நிறைய தன்னம்பிக்கை இருக்கவங்க நீங்கள், டக்குன்னு எழுந்து வந்துடுவீங்க அப்படின்னு தினமும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சத்து டானிக் தர மாதிரி நம்பிக்கையை கொடுத்துட்டு போகிறவங்க ஒரு வகை. இந்த ரெண்டாவது வகைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அவங்க வந்து பார்த்துட்டு போகிறதையே ஏதோ ஒரு விசேஷத்துக்கு வந்துட்டு போகிற மாதிரி வருவாங்க. இது கொஞ்சம் வருத்தத்துக்குரிய விஷயந்தான். ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடியவங்களை வீட்டில் போய் பார்த்தாலும் சரி, அல்லது மருத்துவமனைக்கு போய் நம்ம பார்க்குறோம் அப்படின்னாலும், நம்ம என்ன மாதிரி உடை அணிஞ்சிட்டு போகணும், எப்படி பேசணும் அப்படிங்கிற நாகரிகம் கொஞ்சம் கூட இல்லாமல் இருப்பாங்க இந்த இரண்டாவது வகை ஆட்கள். பொதுவாகவே ஒரு உடல்நலம் சரியில்லாத ஒருத்தரை நம்ம பார்க்க போகிறோன்னா, அவங்க மனதளவுலேயும் சரி உடலளவுலேயும் சரி ரொம்ப வேதனையோடு இருப்பாங்க. அவங்கள நம்ம பார்க்க போகும்போது ரொம்ப ரொம்ப எளிமையாக போகிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல விஷயம், நல்ல பழக்கம்னு சொல்லுவேன். இதுதான் நாகரிகமும் கூட. இந்த பார்க்க வரவங்க நல்ல பளீர்ன்ற கலரில் வந்து உடையெல்லாம் அணிஞ்சிட்டு போகிறாங்கன்னு வைங்களேன், அந்த படுத்திருக்கவங்களுக்கு என்ன தோணும், ஏக்கத்தோடு பார்ப்பாங்க. நம்ம எப்போ இந்த மாதிரி உடையெல்லாம் அணிஞ்சிட்டு வெளியில் போக முடியும், காலம் பூரா நம்ம இப்படியே தான் இருப்போமா, மருத்துவமனை தான் நம்மளுடைய வாழ்க்கையே முடிஞ்சிருமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் அவங்களுக்கு தலை தூக்க ஆரம்பிக்குங்க. அதுலேயும் சில பேர் இருக்காங்க பாருங்கள், போகிறதுக்கு முன்னாடி எல்லா சொந்தக்காரங்களுக்கும் ஃபோன் போட்டு கேட்பாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கார் எடுத்துகிட்டு போயிட்டு வந்துடலாமா அப்படின்ட்டு, ஏதோ உல்லாச பயணம் போகிற மாதிரி. நம்ம இந்த இடத்துல ஒன்று புரிஞ்சுக்கணுங்க, உடம்பு சரியில்லாதவங்கள பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அவங்களையே பார்த்துக்க டைம் இருக்காது, ஏன்னா வியாதியஸ்தர்களோட அவங்க நிறைய நேரத்தை செலவழிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கையே அவங்களால பார்த்துக்க முடியாது. அந்த நேரத்தில் நம்ம எல்லாம் போய் திபு திபுன்னு இறங்கணும்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி குடிக்கிறீங்களான்னு கேட்குற மனநிலையில் கூட அவங்க இருக்க மாட்டாங்க, ஆனால் கேட்காமல் இருக்கவும் முடியாது. அப்படி ஒரு தர்ம சங்கடமான சூழலுக்கு ஆளாகிடுவாங்க. 10 பேர் ஒரு கேப் வச்சுட்டு போய் இறங்குறது இது எப்படி இருக்கும்னா, இவங்கள நானும் வந்து பார்த்தேன் அப்படின்னு ஒரு அட்னன்ஸ் போட்ட மாதிரி தாங்க இருக்கும். இன்னும் சில பேர் இருக்காங்க, ஒரு 2 ஆப்பிள் பழத்தையோ இல்லை 2 ஆரஞ்சு பழத்தையோ எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு 200 கேள்வி கேட்பாங்க அந்த உடல்நலம் சரியில்லாதவங்க கிட்டேயே. அதுவும் எப்படி கேட்பாங்கன்னா, யாருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்காங்களோ அவங்க தலைமாட்டிலேயே உட்காந்து கேட்பாங்கங்க, என்னங்காச்சி நல்லா தானே இருந்தார், இப்படி திடீர்னு படுத்த படுக்கையாக விழுந்துட்டாரேன்னுவாங்க. நாமளும் ஏதேதோ பதில் சொல்லி சமாளிப்போம், அவங்க முன்னாடி இது மாதிரி பேசக்கூடாது, அவங்க இதை கேட்கும்போது மனதளவில் அவங்க ரொம்ப பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு அந்த வீட்டில் அந்த உடல்நிலை சரியில்லாதவங்களை பார்த்துக்கிறவங்க சமாளிப்பாங்க. ஆனால் விடாப்பிடிவாதமாக அவங்க கேள்வி கேட்குறத நிறுத்தவே மாட்டாங்க. அதுலேயும் சொல்லுவாங்க பாருங்கள், இப்படி தான் எனக்கு தெரிஞ்சவங்களும் இருந்தாங்க பாவம், ஆனால் அவங்க எழுந்திருக்கவே இல்லைங்க, திடீர்னு ஒரு நாள் அவங்க இறந்தேட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தியை வேற எடுத்து விடுவாங்க.
அப்புறம் எந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்தீங்க? ஏங்க, அந்த ஆஸ்பத்திரியில் சேர்த்தீங்கன்னா அங்கே சேர்த்துனவங்க வீட்டுக்கே வரதே இல்லையாமே. அப்படி ஒரு ஆஸ்பத்திரியாமே, காசு வேறு அப்படி பிடுங்குறாங்களாமே. எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நாங்கள் வேறு டாக்டர் ஏற்பாடு பண்ணியிருப்போம்ல அப்படின்னு தன்னுடைய அக்கறை, அதிமேதாவித்தனம் எல்லாத்தையும், வியாதியால் யார் படுத்துட்ருக்காங்களோ அவங்க தலைமாட்டில் தான் இத்தனையும் அரங்கேற்றம் பண்ணுவாங்க. நமக்கு அதை பார்க்கும்போது ஆத்திரம் வரும், எரிச்சல் வரும். இங்கீதமே இல்லாமல் இப்படி கூட இருக்காங்களே அப்படின்னுலாம் தோணும். ஆனால் எதையுமே நம்மளால் அந்த இடத்துல வெளிப்படுத்த முடியாத ஒரு நிலைமையில் நம்ம இருப்போம். இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம ஒன்று ஞாபகம் வச்சுக்கணுங்க, உடம்பு முடியாமல் வீட்டில் படுத்துருக்கவங்க யாராவது நம்மளை வந்து பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு விதம். ஆனால் சில பேர் பார்த்திங்கன்னா யாரும் வராமல் இருந்தால் பரவாயில்லையேன்னு எதிர்பார்க்குறவங்களும் இருக்காங்க. அவங்க எந்த மனநிலையில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள பார்க்க போகிறதுன்றது ஒரு சிறந்த பண்பாக இருக்கும். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வெறும் வார்த்தைகளும் இறைச்சலான பேச்சுகளும் அங்கே அந்த இடத்துக்கு தேவையே இல்லைங்க. இப்போது இந்த ரெண்டு விதமான ஆட்களை நம்மளும் வாழ்க்கையில் நிறைய இடத்துல சந்திச்சிருப்போம். ஒருவேளை நம்ம வீட்லேயே கூட அந்த மாதிரியான சூழல்கள் நமக்கு ஏற்பட்டிருக்கும். இந்த ரெண்டாவது வகையான ஆட்களை நீங்கள் எங்கேயாவது பார்க்க நேரிட்டால் தயவு செஞ்சு அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை பண்பாக சொல்லி பாருங்கள். புரிஞ்சுக்கிட்டாக்கா புரிஞ்சுக்கிட்டோம், இல்லைன்னா விட்டுருங்க. எனக்கு அந்த டாக்டர் தெரியும், எனக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்கள தெரியும், நானும் அப்படிப்பட்டிருக்கேன் இப்படிப்பட்டிருக்கேன், அப்பப்பா அந்த வழி ரொம்ப கொடுமையாக இருக்கும், இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறத விட்டுட்டு அந்த உடல்நலம் சரியில்லாமல் சரீர சுகம் இல்லாமல் படுத்துட்ருக்கவங்களுடைய கையை பிடிச்சி ஒரு ஆறுதலும் ஒரு நம்பிக்கையும் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா. அந்த நம்பிக்கையும் அந்த ஆறுதலையும் விட பெரிய மருந்துன்னு ஒன்று இந்த உலகத்தில் கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் பொருள் உதவி செய்யணும், இல்லை ஏதாவது பொருட்களை வாங்கிட்டு போய் கொடுத்து தான் அவங்களுக்கு உதவி பண்ணணும், இல்லை உங்களுடைய அன்பை காட்டணும் அக்கறையை காட்டணும்னு அவசியமே இல்லைங்க. படுத்திருக்கவங்க உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய சொந்தமாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உடல் ரீதியான உதவிகள், அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு டவல் பாத் பண்ணலாம், இல்லை ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போய் உதவி பண்ணலாம். அதுவும் இல்லையா தூக்கி உட்கார வைக்கணும், படுத்த படுக்கையாக இருக்காங்க கொஞ்சம் நேரம் அவங்க உட்காரணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான உதவிகளை அவங்களுக்கு செய்யும்போது அந்த உடம்பு சரியில்லாமல் படுத்துருக்கவங்களுக்கும் அது பெரிய ஆறுதலாக இருக்கும், அவங்கள பார்த்துட்ருக்கவங்களுக்கும் கொஞ்சம் நீங்கள் ஓய்வு கொடுத்த மாதிரி இருக்குங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாத வார்த்தைகளையும் தேவையில்லாத பேச்சுக்களையும் உடல்நலம் சரியில்லாத வீட்டில் போய் ஒருத்தங்களை பார்க்க போகும்போது பேசுகிறத முற்றிலுமாக தவிர்த்துடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தலை சிறந்த பண்பாக நான் நினைக்கிறேன். இப்போது இந்த ரெண்டு வகையில் நம்ம எந்த வகையில் இருக்கோம் அப்படிங்கிறத நம்மளே யோசிச்சுக்குவோம். நீங்கள் முதல் வகையில் இருக்கீங்க அப்படின்னா என்னுடைய மிகப்பெரிய கைத்தட்டுதல் உங்களுக்கு. இல்லைங்க, நாங்கள் இந்த ரெண்டாவது வகையில் தான் இருக்கோம் அப்படின்னா தயவு செஞ்சு உங்களுடைய இந்த பண்பை மாற்றிக்கோங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய மிக மிக தாழ்மையான வேண்டுகோள். இந்த உலகத்தில் விலை கொடுத்து வாங்க முடியாத விலை மதிப்பற்ற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது நம்ம இன்னொருத்தருக்கு தரக்கூடிய நம்பிக்கை தாங்க. நம்பிக்கையை விதைத்து நலமோடு வாழ்வோம். இந்த பதிவு நிச்சயம் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேங்க. மற்றும் ஒரு சிறப்பான பதிவோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.